வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் இருந்து வந்த அழுத்தம் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஒரு போகிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி இந்த எம்பி தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி போக மாட்டார் ஏன்னா நம்ம தொடர்ந்து அவரை கவனிச்சுட்டு இருக்கனால சொல்கிறோம் அப்படி போனார்னா அவர் பொலிட்டிக்கல் கேரியரை இழந்து விட்டார்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் அதாவது அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கட்சி பேதமின்றி ராமர் கோயில் கட்டுவதற்கு அழைப்பு அதை பண்ணுவாங்க பிஜேபியுடைய அஜெண்டா கண்டிப்பாக வந்து இந்த ராமர் கோயிலே மெட்டீரியல் ஆக்குவாங்க அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் அதாவது வந்து மம்தா சரத் சரத்பவார் இவர்களுக்கும் அழைப்புதல் அனுப்புவாங்க வராங்களா இல்லையா வரலை பாருங்க பாருங்கள் இந்துக்கள் எதிரிங்கிறன்னு சொல்லிக்கலாம் இல்லை இப்படி ஒரு பெரிய மூவை பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நமக்கு தெரிஞ்ச அப்படி அழைப்புதல் கொடுத்தால் போவதற்கான வாய்ப்பு நிறைய நிறைய தலைவர்கள் போவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை மையம் கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிந்தியாவில் பெரும்பாலும் இல்லைன்னு ஆகி போச்சு அப்போ அண்ணாமலை இறங்கி வந்து பேசக்கூடிய நிலைமை இருக்கிறது அதற்கு அவரும் ஓகேன்னாரோம் நீங்கள் பேசுகிறதுனா கூட பேசுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் பேசலை ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி எல்லாத்தையும் சொன்னது தான் கூப்பிட்டு சொல்லிட்டாரோம் இனிமேல் வந்து பிஜேபி போட இந்த எலெக்ஷனில் கூட்டணி இல்லைங்க நீங்கள் அதை பேசுனா கூட சொல்லிடுங்கன்ட்டார் அவருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து நட்பா பேசுகிறதுக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லைல்ல வானதி சீனிவாசன் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேலுமணி வந்து அமிர்ஷாட்டை பேசினார்னு பக்கத்தில் இருந்து பார்க்காம எதையும் நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த வேலுமணி தங்கமணி யார் சொன்னாலுங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைக்க மாட்டேன் நமக்கு நம்ம உறுதியாக இருக்கும் அப்படி பண்ணால் அவருடைய ஏன்னா இவ்வளோ நாள் அவரை பார்த்துட்டு அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோம்மா சொல்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ திகரியமாக இருப்பதற்கான காரணம் டெல்லியில் அவர் கண்டிப்பாக பேசியிருப்பார் கண்டிப்பாக ஈடி இவர்களெல்லாம் வரும் அமுத்தும் ஈடி ரைடு விட்டால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிச்சிடுவார்னு என்ன தான் தாக்கு பிடிச்சாலும் ஃபண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா என்னங்க நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பண்ணி அவர் என்ன நினைப்பார் டெல்லியில் அவருக்கு தெரிஞ்ச சோர் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக உங்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க இவர் என்ன சொல்லியிருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து என்னை ஃப்ரீயாக விட சொல்லுங்கள் டெட்டல எல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணால் சொல்லுங்கள் நாளைக்கு எலக்ஷன் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் ஆதரவு தரேன் முடிஞ்சு போச்சு திமுக எதிர்ப்பு அந்த ஓட்டுக்கள் அதாவது சிறுபான்மை ஓட்டுகள் எனக்கு வரணும் அது உங்களுக்கு எப்படி வரப்போறதில்ல உங்களோட இருந்தால் எனக்கும் வராது நான் வாங்கிடுறேன் நான் ஜெயிச்சு உங்களோட வந்துடுறேன் அவ்வளோதானே டேம்ஸ் இதில் வேறு என்ன முடிஞ்சால் ரெண்டு மூணு தொகுதிக்கு செலவு கூட நான் ஏற்றுக்கிறேங்கிற லெவலுக்கு வந்துட்டார் இன்னும் ஒரு படி மேலே போய் பிஜேபியிலேருந்து பேசுனா அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் கொஞ்சம் வலுவு இல்லாத வேட்பாளர் கூட போடுறாங்கிற லெவலுக்கு வந்துட்டார் ஆனாலும் கண்டிப்பாக ரெண்டு மூணு ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல ஓபிஎஸ் டிடிவி நிற்கிறாங்களோ அங்கே வந்து சமரசு இடமில்லை ஓபிஎஸ் டிடிவி உள்ளே வராங்கனால தானே வெளியே போகிறாரு பிஜேபி என்ன கோரிக்கை வைக்கிறது சீட் கூட அவருக்கு பிரச்சனை இல்லை கொடுத்துருவார் அவருக்கு டிடிவி ஓபிஎஸ் சசிகலாக வேணாம் அது முடிவு அது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் என்னென்னா பொலிட்டிக்கல் கேரியலே வேணாங்கிற தொடர்ந்து இதுதான் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலும் இந்தந்த வேட்பாளருக்கு என்னென்ன செலவு பண்ணாங்கிற லிஸ்ட்டோடே தயாராக இருக்கார் யார் யாருக்கு என்னென்ன தொகுதி கொடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு தொகுதியில் நிற்பவர்களுக்கு மட்டும் பணத்தை வாரி அரைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இப்போவும் சொல்கிறோம் ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கோயில் தானே நீங்களும் வரலாமே அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அதிமுகவில் போயிட்டுருக்கு கோயில் தானேங்க மம்தா பேனர்ஜிலாம் போனால் நம்மளும் போக வேண்டியது தானே கோயில் கூப்பிட்றாங்க போய்ட்டு வண்டி நம்மள கூட்டணியாக நமக்கா எம்மதமும் சம்மதம் அவ்வளோ தானேங்க கூப்பிட்றாங்க போயிட்டு இருக்க கூட சொல்லிக்கலாம் பிஜேபியாக கூட்டணி வைக்கலில்ல அது ஒரு வேலை போகலாமா வேணாமான்னு அந்த ஒரு டிசைட் இன்னும் முடியல ஆனாலும் இடம் மேலே டெல்லியில் சொல்லிட்டாங்க இப்போதைக்கு இடி வருவதற்கான வாய்ப்பில்லை சிபி வருவதற்கான வாய்ப்பில்லை அதிமுக மேலே டச் பண்ணாது தான் இதுவரை வந்த செய்தி ஏன்னா சில பேர் என்ன சொல்லிட்டுருக்காங்க இல்லைல்ல பிஜேபி வந்து கோவத்தில் இருக்காங்க எடப்பாடியை டார்கெட் பண்ணுவாங்கன்னு பிஜேபி கோவத்தில் இருக்காங்க எடப்பாடியை டார்கெட் பண்ணுவாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொல்கிறோம் அப்படி ஒரு வேளை பிஜேபியில் ஒட்டு மெல்லே உறவு இல்லை பிஜேபி உறவு முடிச்சிட்டே இன் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி திட்டமாட்டுறாரு அவருக்கும் தெரியும் இப்போ திட்டினா என்னாகவும் தெரியும் அதனால் அவரும் ஒரு நேக்கோட செயல்படுறாரு அவங்களும் ஒரு நேக்கோடு செயல்படுறாங்க எலெக்ஷன் டைமில் தான் இது புரியும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிம்மதியாக இருக்குது சில பேர் பதட்டமாக இருக்காங்கலாம் பதட்டம்லாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று அந்த நாலாயிரத்தி எட்டு ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் கூட நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி கொடுக்கல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிருச்சிங்க அதை மறு விசாரணை பண்ணணுன்னு கேட்குறாங்க அப்போ உயர்நீதிமன்றம் சொல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிட்டாங்களேன்னு கேட்கும்போது இப்போ இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லைங்க அது அப்போ இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடி காலத்தில் இருந்தது அது சரியாக விசாரிக்காது எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அதுவும் கொடுக்கல அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்கனவே அதுவும் கொடுக்க முடியாது ஆனால் சட்டப்படி நீங்கள் அதுக்கு மேல் விசாரணை நடத்தலாம் கோஹெட்டு அந்த வழக்கை வேறு ரூட்டில் கொண்டு போக தான் சொல்கிறாங்கன்னா புதுசாக நீங்கள் மது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி பின்னடைவெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னொன்றுங்க டெண்டர் முறை வழக்கு கொடநாடு இதெல்லாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டியை சொன்னோம் தங்கமணி வேலுமணி வீர் இவ்வளோ சொன்னோம் எதாவது நடஞ்சா அப்போ எதோ ஒரு கோல்டு இல்லாமல் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி மறுபடி நம்ம சொல்கிறோம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இப்போ இந்த மலை வெள்ளத்தில் வேணால் அவர் கோட்டை விட்டுக்கலாம் கோட்டை விட்டு தான் நம்ம கோட்டை விட்டுன்னு சொன்னோம் தப்பு தான் எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணவில்லை ஆனால் பிஜேபியோட கூட்டம் வந்து கண்டிப்பாக அவர் ஸ்கோர் பண்ணுவார் அவர் அவர் வந்து பிஜேபியோட போவதற்கான வாய்ப்பில்லை வரக்கூடிய தேர்தலில் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டுவதற்கு என்னென்ன வேலை அதெல்லாம் பார்ப்பார் இன்னொன்று எவ்வளோதான் நிர்வாகிகள் வந்து பூத் கமிட்டி பூத் வீட்டின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் பணத்தை எடுக்கல அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அதற்கான முயற்சியில் தான் அதில் தான் தட்டு தருமாறிட்டுருக்கார் ஏன்னா செந்தில் இவர் விஜயபாஸ்கர் வந்து நிறைய பேர் எம்ஜி எம்ஜி சம்பத் எம்ஜி சம்பத் இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒருத்தர் கூட ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காரு அவர் எப்படி செலவு பண்ணுவார் இப்படி நிறையா கட்டம் கட்ட வேண்டியவரும் நிறையா இருக்குது அது எப்போ கட்டம் கட்டணும்னு எடப்பாடி பழனிசாமி தெரியாதா ஒன்று சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பற்றி பண்ணி ஓபிஎஸ் அவர்கள் அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவிக்கோ முதல்வர் பதவிக்கோ எவ்வளோ இழுத்தாருங்கிறது எடப்பாடி பிள்ளை தெரியும் கரெக்டாக நேரம் பார்த்தார் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் சமயம் பார்த்தார் இதுதான் சரியான டைம் கழட்டி விடுறதுக்கு கரெக்டாக மாதவரை மூர்த்தி வச்சு பேசி பக்கவாக கழட்டி விட்டார்ல அவ்வளோதான் அதனால் எப்போ என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியும் சில விஷயங்களில் சரிக்கினாலும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் ராமர் கோயில் ஃபங்க்ஷனில் போவார் பிஜேபியோட கூட்டணிக்கு போவாருங்கிறத சந்தை அந்த பேச்சே இடமில்லை நம்ம இவரை பார்த்த வரைக்கும் அங்கேருந்து வரக்கூடிய தகவலைதான் தெரியுது இன்னும் குறிப்பாக சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க வேலுமணி தங்கமணி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் கூப்பிட்டே சொல்லிட்டாங்க அதோட கூட்டணிக்கு இல்லவே இல்லைங்க வேலை பாருங்கன்ட்டாங்க அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரே தான் எடப்பாடி பின் வாங்குவாராங்கன்னா பின்வாங்க மாட்டார் மறுபடியும் நம்ம சொல்றோம் எடப்பாடியை பற்றி நம்ம தவறாவ சில வீடியோலாம் போடுவோம் அவர் சரியில்லைன்னா சவரியில்லைன்னு சொல்லுவோம் இப்போ இது நல்லது பண்ணுறாரு நல்லது தான் சொல்லுவோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாயிண்ட் கரெக்ட் இப்படியே போனால் பிஜேபி வலுவாக எதிர்த்தால் இன்னும் எதுக்க ஆரம்பிக்கல எதுப்பா நம்ம நம்புறோம் எதுக்கு எல்லாம் ஓட்டு கிடைக்காது எதிர்த்தால் கண்டிப்பா ஓரளவுக்கு சிறுபான்மை மக்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிறையாது திமுகவுக்கு இருக்க கெட்ட பேரை எடப்பாடி பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்பயே கொஞ்சம் யோசிச்சு வேணுங்க திமுக மேலே குறை குறைன்னு சொல்லும்போது அடுத்த எடப்பாடிக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஏற்றும் திமுக ஏற்றும் வலுவாக அரசியல் செய்தால் கண்டிப்பாக அடுத்த அடுத்தம் அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறதை மறுக்க முடியாது ஏன்னா நம்ம திமுக ஆதரவால்லாம் பேசுகிறதுக்கு திமுக சேனல் இல்லைங்க இது அதிமுக பேசுறது அதிமுக சேனல் இல்லை பிஜேபி சேனலில் யார் நல்லது பண்ணால் நல்லது பண்ணோமோ கெட்டது பண்ணால் கெட்டது பண்ணோமோ நடுநிலையாக நம்மளால் முன் பண்ணுறோம் உங்கள் விமர்சனத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி